ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வைத்து ஒரு முக்கியமான அறிவு வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் நம்ம டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பில் போடுறதுல ஒரு புதிய நடைமுறையை வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க அது என்ன நடைமுறை அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடையில் ரெட்டை ரசீது போடும் முறையில் மக்கள் காத்திருப்பு நேரத்தை தவிர்க்க புதிய முறை முறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் ரேஷன் அடித்தார்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரேஷனில் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பில்ஸ் வந்து போடுவாங்க ஸோ அது குறித்து தான் ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசு ரேஷன் தார்களின் நலனுக்காகவே நிறைய அறிவிப்புகளை புது புது வசதிகளும் செய்து வருகிறது பண பரிவர்த்தனைகளை எளிமைப்படுத்தி வருகிறது ரேஷன் தார்களின் சுமையும் குறைத்து வருகிறது அதில் ஒன்றுதான் ரெண்டு ரசீது போடும் முறையாகும் தமிழக ரேஷன் கடைகளில் இந்த புதிய நடைமுறையானது கடந்த ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது மத்திய அரசு இலவச அரிசிக்கு தண்ணீர் ரசீதும் தமிழக அரசு வழங்கும் பொருட்களுக்கு தண்ணீர் ரசீதும் வழங்கப்பட்டுள்ளது அதாவது ரேஷன் கடைகளில் முன்னுரிமை மற்றும் அந்யோதய அன்ன யோஜனா திட்டம் ஒய் ரேஷன் அடித்தாரர்களுக்கு இரண்டு ரசீது போடும் முறை கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதனால் இரண்டு வகையான ரசீதில் போடுவதால் சில நடைமுறைச் செயல்கள் எழுந்து வண்ணமே உள்ளது குறிப்பாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அண்ணா யோஜனா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யும் பொழுது அரிசிக்கு மட்டும் முதல் ரசீதை மத்திய அரசு ஒதுக்கீட்டிலும் இரண்டாவது ரசீதை மாநில அரசு ஒதுக்கீட்டிலும் என இரண்டு பிரித்து ரெண்டு முறை பி ஓ எஸ் இயந்திரத்தில் ரசீதுகளை பதிவு செய்து நேரிருக்கிறது அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அதாவது இந்த காலத்தாமத்தினால் ரேஷன் அட் ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வருகிறது பெரும்பாலும் இந்த முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அண்ணா யோஜனா அட்டைதாரர்கள் வைத்திருப்பவர்கள் முதியவர்கள் தான் இவர்களிடம் ஒரு கை கைரை பெணமாகவும் இருக்கிறது சொல்லியிருக்காங்க எனவே ரெட்டை ரசிதை போடும் முறையில் உள்ள காலத்தாமத்தை தவிர்க்க வேண்டும் இரண்டு முறை ரசீது போடும் முறையை வாபஸ் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது அதன்படி பி ஓ எஸ் புதிய அப்டேட்டை உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நிட்டு அமல்படுத்தியுள்ளது உள்ளது இந்த புதிய மாற்றத்தினால் போடும் போது ஏற்படும் அந்த காலத்தாமத்தை வந்து ஐந்து நிமிட கால தாமதமானது இப்பொழுது இரண்டு நிமிடங்களாக விட்டதாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இரண்டு நிமிடம் அதாவது இந்த ரெண்டு நிமிடம் காலதாமதம் ஏற்படாத வகையில் பிஓஎஸ் எந்திரத்தில் புதிய அப்டேட் செய்யப்பட்டுள்ளது இதனால் முதல் ரசீது உடனே இரண்டாவது ரசீது போடும் வாய்ப்பு நேற்று முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது ஆக இரண்டு நிமிடங்களில் இரண்டு ரசீதையும் முறை நடைமுறைப்படுத்த உள்ளது மென்பொருள் திறன் மேம்படுத்தப்பட்டும் உள்ளது ரஷ்யர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் வந்து நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஏஏஒய் கார்டும் பி கார்டும் அது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பில்ஸ் வந்து போடுவாங்க ஒன்று வந்து மத்திய அரசு கொடுத்த மாதிரியும் கொடுப்பாங்க ஒன்று வந்து மாநில அரசு அதாவது தமிழக அரசு கொடுத்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ரெண்டு பில் போடுவாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் பில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் ரெண்டாவது பில்லே உங்களுக்கு வந்து போடுவாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரேஷன் ரேஷன் கார்களுக்கும் நிறைய வாக்குவாதம் ஸோ நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய காலதாமத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயந்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த காலத்தாமத்தை வந்து தவிர்த்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரே ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பில்லையுமே தனித்தனியாகவே போட்டுற அளவுக்கு இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரேஷன் அடைதாரர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கான் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம்